அரை கிலோ இதை வந்து நல்லா உப்பு போட்டு மஞ்சள்தூள் போட்டு நல்லா கழுவிட்டு பொடியாக அப்படி நறுக்கிக்கணும். நறுக்கிட்டு இது கொஞ்சம் மிளகாத்தூள் டீஸ்பூன் ஆயில் போட்டணும். போட்டுட்டு அந்த கறியை அதை போடணும். போட்டு கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு போடணும். பூண்டு அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச மசாலா போடணும். போட்டு நல்லா கலரும் ஏற்கனவே நம்ம மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு வேக இதை வந்து தண்ணியே யூஸ் பண்ணக்கூடாது. ஏற்கனவே உப்பு மஞ்சள்தூள் மிளகாத்தூள் போட்டு வேக வச்சுப்போம். அதனால அதெல்லாம் போட வேண்டாம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது சரிங்களா. இது வந்து வெங்காயம் அப்படிதான் இருக்கும் சரியா. இப்போ இது ஆயிடுச்சு. இது வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் புதினா கொத்தமல்லியாக போடக்கூடாது, எதுவுமே போடக்கூடாது. டேஸ்ட் இது நல்லா இருக்கும். அப்படி போடாமலே இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.